வந்தாக்கல கூட பண்றீங்களோ இல்லாட்டி என்ன சொல்றீங்க? கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சோண்டு நீங்க நான் நினைக்கிறேன் நீங்க ஊர்ல உள்ள பேங்க் என்ன சொல்லிட்டு பிறகு பாக்க சொல்லிருக்கீங்க. இல்ல பாக்கலேஸா கேட்டேன். பாக்கலேஸா அது பாருங்க நான் உங்களுக்கு அவங்க இப்ப எனக்கு ஞாபகம் இருந்து சொன்னோம் கட்டம் சொல்லுங்க. நான் லாஸ்ட் இயர் வந்து பாருங்க பிரான்ஸுக்கு போனான். நெவிகேஷனை போட்டு தான் போனான். நெவிகேஷன் ஃப்ரீ விட மாட்டேன். கிட்ட போயிட்டேன். ஆனா அந்த இந்த சொந்தக்கார வீட்டை போக நெவிகேஷன் காட்ட மாட்டேன். அதுல ஒரு அப்ப பிரெஞ்சு தெரியாது. அவன் பிரெஞ்சுல கேட்கலாது. தமிழ் ஆகல கண்டுபிடிங்க. அப்ப தமிழ் ஆகல கண்டுட்டு ஒரு கடையில இந்த லெபர் ஆவோ லைக் ஆண்டு வலிக்கிறது. ஓகே லெபர் ஆன் லைக் ஆண்டா தமிழா இருக்கு வந்துட்டு அதுல போய் கேட்டா. ஓகே அவரே தெரியாத பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டார். அவருக்கு தெரியாது. பிரேயர் தம்பியா கேட்டு ஓகே நாலு இப்படி இருப்பார் கரப்பா இருப்பார் சோப்பா இருப்பார் இருப்பார். ஆ ரைட் ஓகே ஓகே ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீடு வேணும். ஒரு தம்பி வந்தா மோட்டர் சைக்கிள் எடுத்து வந்து நேரம் வந்து வாசல்ல விட்டுட்டு போனேன். நல்ல காலம் பொம்பளை பிள்ளை அந்த வீட்டுல இருந்து இல்லாட்டி அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்காது. அவன் வாசல்ல விட்டுட்டு போனார். அவன் லண்டன்ல வந்து ரைட் ஹேண்ட் மட்டும் தான் காட்டுவினவே வழியோ கொண்டவெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டான். நீங்க சொல்ற எல்லாம் சரியான உண்மையாவே பாத தெரியாட்டி ஆயிடும் சாரி மேரேஜ் போகலாம் எனக்கு தெரியும் ஐயா. அப்ப அதான் சொன்னான். தெரிஞ்சே தானே சொன்னான். தம்பி நான் சொல்றேன் நீங்க 15 வருஷம் வந்தவன் சரியா காட்டுவான் இல்லாட்டி காட்ட மாட்டான். இவே சரியா போயிலையோ தெரியும். அதை கேளுங்க இல்ல தனக்கு தான் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் கதைப்பாங்களாப்பா. நாங்க போயிட்டு ரெண்டு பேரும் என்னோட ஆள்ட கதையை கேட்டுட்டு வந்து அப்படி செய்யணும் பேங்க்கு அப்படி போகணும் டிபாசிட் பண்ணணும் வந்தோணும் அங்க செய்யணும் செய்யணும் பார்த்தா கடைசியில பார்த்தா ஆட்டையும் கேட்டுட்டு வந்துருப்பான். நேத்து கணக்கு தெரிஞ்சு நன்றி அண்ணே. இவர் வந்து பாருங்க ஒரு இந்த ரோட்ல இருக்கிற ஒரு சேனமும் நன்றியோட இல்ல. என்னால வந்து இல்ல இந்த இடத்தை கொலம்ப சாமி கண்டு அவரை கொலம்ப சாமி அமெரிக்கா இந்த ரோட்ல இருக்கிற சேனம் இல்ல. இப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் நீங்க ரோட் போய் இருக்க முடியாது. நான் ரோட் இங்க நீங்களே சும்மா தெரிவில தெரியல நினைச்சீங்களோ நான் கேர்ள் ஃப்ரெண்டே சொல்லுவாங்க. நீங்க ஒரு சுத்தமாத்து கேஸ் சொன்னான். கொஞ்சம் மரியாதை இருக்கணும். நீங்கள் வந்து ரிட்டையர்ட் ஸ்
ஒரு தொடர்பு இருக்குது ஸ்டேஷன் நீங்க நாங்கள் ஸ்டேஷன் போட்டா பிறகு மாஸ்டர் ஆகல நீங்க கல்யாண வீட்டுக்கு வேண்டின கூறையும் இது அதை குறையாச்சு கதையாதீங்க இத்தவரை எங்க போனாலும் இதுதான் கட்டுவோம் தோக்கிறேன் இல்லையோ தோக்கிறாங்க மீனும் கொஞ்சம் பொறுங்கோ நான் இதுல இருக்கா இதுல இருக்கா நடந்திருக்கா கொஞ்சம் எனக்கு இனி நடக்க கட்டாது தெரிஞ்ச வீடு ஒன்று இருக்குது கொஞ்சம் வயிறு அப்செட்டா இருக்கு மென்டலியும் நீங்க சொன்னோன்னு ஒரு கடை இருக்கா டக்கன் இருக்கா போயிருச்சு ஓஷன் எடுத்துட்டு வரேன் கொஞ்சம் நிலவு நான் வந்து நான் ப்ரூவ் பண்றேன் உங்களுக்கு வந்து வருவாரு போனார் இருந்தா வாரணும் காலக்கான இல்ல இவர் வந்தாலும் மராட்டின்னு நான் அடுத்த வாசல்ல போயிடுவேன்
தெரியாவிட்டால் தெரியாது சொல்ல வேண்டியானே. அப்போ நீங்கள் ஒரு கால் ஃபோன் பண்ணி இருக்கால இந்த உங்களுக்கு நம்பர் வேண்டே இல்லை நீங்களே ஒரு கால் ஃபோன் பண்ணி பாருங்க. அப்போ இது என்ன வயதுல எவ்வளவு நேரம் வந்து நிக்கிறோம்? சரி அவர் வந்திருக்க அவருக்கு தெரிஞ்சாக்கள் போல இருக்காரு. என்னண்டு ஹலோ ஹலோ சொல்லுங்க. நாங்கள் அதே மாதிரி அதுல மற்றவரு அந்த இன்னொரு பக்கம் சொல்றவரை விட அந்த கேட்கிறவர்களும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவையும் வந்து இவர் ஒருத்தர் சொல்லிட்டாரு சொல்லி பழிக்கிறது இவன் இடிச்சு போட்டான் சேர்ந்து நாலு பேருக்கு போய் சொல்லி சிரிக்கிறது. அப்ப அதாலேயும் சொல்லவும் பக்கம் சொல்லுங்க. நாங்கள் தமிழ் ஆக்கள் வந்து அந்த தெரியாதது சொல்றது வெக்கம். இப்படியே நாங்கள் வெக்கப்பட்டு எங்களை தான் நாங்கள் அநியாயமாக. தன்னைத்தானே புகழ்பவன் முட்டாள் என்ன தன்னைத்தானே இகழ்பவன் பைத்தியக்காரன் நிகழாதீங்கோ. அது சரி. அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு எங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்து சொல்லி சொன்னால் அந்த வருத்தத்தை மற்ற எங்களை தமிழாக்களுக்கு சொன்னால் உடனே சொல்லி சிரிப்பிட நாலு பேர் கண்டு நாங்க சொல்றேன். அதாலேயும் வந்து எங்களுக்கு ஒரு பக்கத்தோடு சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு பகிர்ந்து கதைக்கிறதால சில நேரம் அந்த நன்மை அடையக்கூடியதா இருக்கும். நாங்க பகிர்ந்து கதைக்க முடியாம இருக்கேன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு சொல்லவும் வைக்கம் தச்சா அதை சொல்லிட்டவனால் அவன் கேட்கிறவன் பேருந்து என்ன விட இப்படி எங்களுக்கு இல்ல உங்களை பிறந்த நீங்கள் அந்த இருக்கிறீங்களா அந்த தம்பி உங்களை போல ஆக்கிறாலே எங்களுக்கு இந்த வாழ்க்கைகள் வந்து சரியான கஷ்டமா தான் அனுபவிக்கிறோம். இந்த வாழ்க்கையில இருந்து நாங்கள் மீண்டு ஒரு மற்றவன் இந்த நாட்டில் இருக்கிறோம் இந்த வாழ்க்கை மாதிரி தெரிஞ்சா தெரியும் தெரியாது தெரியாது என்று வாழ்ந்துட்டோம் என்றால் எங்களுக்கு சூ அந்த வருத்தங்களை பற்றி சொல்றேன்னு சொன்னீங்க.